எம்ஜிஆருடைய சாதனைகள், சரித்திரங்கள் இனிமேல் இந்த உலகத்தில் யாருமே பண்ண முடியாது. அது நடிகராகவும் அவர் மாதிரி ஜெயிக்க முடியாது, உச்சத்துக்கு போக முடியாது. அரசியல்லையும் அவர் மாதிரி மக்கள் செல்வாக்கோட புகழோடு இனிமே ஒருத்தர் பிறந்து வாழவும் முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய சகாப்தம் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய சரித்திரங்களை படித்தா ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ பெரிய பொக்கிஷங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் தான் திமுகவுக்கு பிரச்சார வீரங்கியாக செயல்பட்டார் தமிழ்நாடு முழுவதும். ஏன்னா மாசு ஹீரோவாக இருந்தார், அவ்வளவு ரசிகப்பட்டவர் இருந்தாங்க. அப்போ எம்ஜிஆருடைய பிரச்சாரம் திமுக வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் அவர் திமுகவோட பொருளாளராக நியமிக்கப்பட்டார். அது ஏதோ அந்த கட்சியோட கணக்கு கேட்டதுக்காக அவர் கட்சியை விட்டு நீக்கினதாக சொல்கிறாங்க. அப்போ 1972 கட்சியை விட்டு நீக்கப்படுறாங்க. 10/10/1972 கட்சியை விட்டு நீக்கப்படுறார் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து. அதுக்கடுத்து எம்ஜிஆர் என்ன பண்ண போகிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வருது. ஒரே வாரம்தான், ஒரே வாரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற அதிமுகங்கிற கட்சியை தொடங்குறார். எல்லாருக்கும் ஷாக்கு. ஒரு வாரத்தில் தொடங்கி தொண்டர்கள் திரட்டி கட்சியை தொடங்குறார். 10/10/1972 நீக்கப்பட்டார். 17/10/1972 ஒரே வாரத்தில் கட்சியை தொடங்கிட்டார். ஒரு வாரத்தில் தொடங்கி 6 மாதத்தில் தேர்தல் வருது, பாராளுமன்ற தேர்தல், திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தல் வருது. 6 மாதம்தான் ஆகுது, வேட்பாளரை நிறுத்துறார். மாயத்தை வந்த ஒரு வேட்பாளர் இரட்டையில் சின்னம் பெற்றாரு. முதல் தேர்தலிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெறும். இங்கே திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலை உலக அரசியல் வரலாற்றிலே இவ்வளோ குறுகிய காலத்தில் கட்சியை ஆரம்பித்து தனி கட்சியை உருவாக்கி குறுகிய காலத்தில் தேர்தலையும் சந்தித்து மாபெரும் வெற்றி பெற்ற தலைவர் உலகத்தில் வேறு யாருமே இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். நன்றி.